வந்த வினையும் வருகின்ற வழ்வினையும் கந்தன் என்று கந்தா கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே அப்படின்னு நம்மளுடைய பாடல்கள் சொல்ற மாதிரி, இறைவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக மாற நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நாள் எனக்கு சிறப்பான நாளாக மாறும்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. அது உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களோட ஆன்மீக தகவல். பிரத்யேகமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆன்மீக தகவலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நிறைய விஷயங்கள் சார் நீங்கள் சொல்லக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், அதுவும் அந்த கருப்புக்கள். உண்மையை சொல்கிறேங்க, அந்த கருப்புக்களுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த கருப்புக்கள் வீட்டில் மாட்டினா என்ன வித்தியாசம்? ஒருத்தங்க பார்த்து சொன்னாங்க, சார் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொன்னீங்க, நான் போயிட்டு வந்தேன், இந்த பைரவர் படம் வச்சேன், எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சி, என் பையனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு அந்த ராஜயோக்கியனமாகங்கிற மந்திரத்தை சொன்னேன். இந்த மூணு விஷயமும் அவனுக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சு, எனக்கு 100% நடந்தது சார், என் பையன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னேன். இந்த மாதிரி உங்களுடைய சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்குண்டான ஒரு அடிப்படை விஷயமாக நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் ஒரு பிரத்யேக ஆன்மீக தகவலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ், இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் உட்கார்ந்து ஜபங்கள் அல்லது மந்திரங்கள் அல்லது பூஜைகள் பண்ணும்பொழுது இந்த தரையில் வந்து உட்காந்துன்னு பண்ணுவாங்க, அப்படி பண்ணவே படாதுன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே ஆசனங்கள் போட்டு தான் உட்காரணும். எப்போவுமே ஜபங்கள் ஜபிக்கும்போது கிழக்கில் வடக்கை பார்த்து உட்காந்து ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கிழக்கு காலை நேரத்தில் கிழக்குலையும் மாலை நேரத்தில் வடக்கை பார்த்து உட்காந்தும் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி உட்காந்து ஜபிக்கும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதேமாதிரி ஆசனங்கள் போட்டு உட்காரணும். அந்த ஆசனம் உட்காரும் பொழுது பார்த்துட்டுன்னா நம்மளுடைய கால் பகுதி வெளியிலையும் நம்மளுடைய உட்காரக்கூடிய பகுதி இந்த ஆசனத்துலேயும் உட்காந்துருக்கும். நம்மளுடைய கால், அதாவது சமணங்கால் போடும்போது கால் பகுதி வெளியில் இருக்கணும்னு சொல்லுவாள். இது வந்து தான் சரியான ஆசன முறைகள். அதேமாதிரி முத்திரைகள், நிறையா முத்திரைகள் இருக்குது, அதில் விசேஷ முத்திரை சின் முத்திரைன்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நேராக உட்கார்ந்து கொண்டு அந்த ஜபங்களை பண்ணிக்கிறது, தபங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆசனங்களை போட்டு உட்காரணும். அதனால் பேப்பர் போட்டு உட்காடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆசனங்கள் பாய் போட்டு உட்காந்துக்கிறது, ஆசன பழகை போட்டு உட்காந்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆன்மீக டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்னைக்கு நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், கோயில்களில் நவகிரகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த திசையில் அந்த நவகிரகங்கள் இருக்கும்? நிறையா கோயில்களில் பார்த்தா ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க, வடகிழக்கில் தான் நவகிரகங்கள் இருக்கும், வட கிழக்கு. ஆக இதுதான் நேற்றுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில். இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன தெரியுமோ, மதுரை மீனாட்சி அம்பாலை பார்த்துருப்பேள், மதுரை மீனாட்சி அம்பாள் கையில் கிளி பார்த்துருப்பேள், கிளி அம்பாலை பார்த்துருக்குமா அல்லது அம்பாலை பார்க்காம அந்த பக்கம் பார்த்துருக்குமா? சரி, எந்த கையில் அந்த கிளி இருக்கும், அந்த கிளிக்கு கீழே இருக்கக்கூடிய அம்பாள் என்ன கையில் வச்சுட்டு இருப்பாங்க, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/3/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 24ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி தசமி, மாலை 6:16 வரை. பின்பு ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ரோஹிணி மிருகசீரிஷம் ரிஷபராசி, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திங்கக்கிழமை நாளே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், சிவபெருமானுக்கு இந்த சிவபெருமானை வேண்ட 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 சட்டுன்னு அனுகிரகம் பண்ணிவிடுவார். சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறா, டெய்லி சிவபூஜை பண்ணுறவா இருக்கா, எத்தனையோ கஷ்டங்கள் வரும், எத்தனையோ துன்பங்கள் வரும், நான் நம்பிக்கிறது ஒன்று தான், அந்த பரமேஸ்வரனை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காங்க.
என்கிட்ட ஜாதகம் பார்க்குற எத்தனையோ நபர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறோம், அதே வார்த்தையை நான் திருப்பி சொல்லுவேன், கஷ்டத்தை விடுங்க, அவன் இருக்கான், அவன் அருளாலே வந்தால் வணங்க, அவருக்கும் போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்னு கேட்பேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ள அனுகிரகத்தை கொடுத்தார். அந்த காலத்தில் மூணு விதமான விஷயங்களை கடைபிடிப்பதுண்டு. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பிரதானமான விஷயம் இந்த க்ஷேத்திர தரிசனம், கோயிலில் தரிசனம் பண்ணுறது. இந்த கோயில் தரிசனத்துக்கு அவ்வளோ மகத்துவம் முக்கியத்துவம் உண்டு. வரக்கூடிய 14-15 இந்த மாதிரி தேதிகளில் காசி யாத்திரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காசி யாத்திரைக்கு வரவா தாராளமாக 7397394829க்கு பதிவு பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷமான யாத்திரை காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரையில் நிறைய சிவனுடைய விசேஷங்களை பற்றியும் எங்கூட பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் ஞானம், நிறைய விஷயங்களில் யதார்த்த மறதிகள் இருக்கும். ஒரு காரியத்தை மறந்து விட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தப்பே கிடையாதுங்க. நிறைய யோசிக்கும் போது சில யதார்த்த மறதிகள் இருக்கும், நிறைய பெருமை, சில காரியங்களில் வெற்றி, சில காரியங்களில் திருப்தி, சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் பெருகுங்க. விடாத உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். சில பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தருங்க. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்துக்குண்டான விஷயங்கள், பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஓய்வெடுத்து சரி அப்புறம் காரியம் பண்ணிப்போமா அப்புறம் பண்ணிப்போமோ யோசிச்சு பண்ணுவேன். தப்பே கிடையாது, உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். தாராளமாக ஓய்வெடுத்து பண்ணுங்க. ஆரோக்கியம்தான் பிரதான முக்கியம்னு சொல்லுவாள். அது மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துட்டு இந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் கை கால் வலி, பல்லு சம்பந்தமான உபாதைகள்லாம் இருந்துட்டுருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. முக்கியமான விஷயங்களை நோக்கி உங்களோட பிரயாணங்கள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பதவியில் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பணவரவு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வியாபாரம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நபர்கள், நபர்கள் மூலமான அனுகூல்யம். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். ஆஹா, என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு மனசை போட்டு பதட்டும் குழப்பம், கவலைப்படாதீங்க. நல்ல காரியங்கள் நடக்கும். தெய்வ பக்தி எல்லாத்தையும் மாற்றும். ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, அதே சமயத்தில் பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே மாதிரி வாகனத்துக்காக வெஹிக்கிள் லோன் எதிர்பார்த்தவங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேயர்கள், ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, பணவரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு பொருளை வாங்கறதுக்குண்டான அற்புதமான நாள். யாராவது உங்களுக்கு கிஃப்ட்டு கூட கொடுப்பான். சில நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யும். வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீருங்க. முந்தையெல்லாம் வேலை நிறையா இருந்ததுன்னு இப்போ வேலை கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மறைமுக எதிரிகள் நிறையா இருக்கு. கடகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் யதார்த்த கோபம் இருக்குங்க. இதை பண்ணும் அதை பண்ணும் 10 வேலைகளை ஒருத்தர் சேர்ந்து பண்ணும்போது என்னாகும், கோபம், பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன், அந்த காரியத்தை சாதிச்சிட்ட அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பேசாது இருந்து தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். முந்தையெல்லாம் ஏதாவது தான் டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிவிடுவோம். இப்போ அப்படி இல்லை, அந்த விஷயத்தை ஜெயித்து காமிச்சு தான் பேசணும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பேன். சொத்து சம்பந்தமான விஷயம், ஒரு பொருள் கொடுத்து வாங்கிறது, இதை போன்ற எண்ணங்களில் இன்னைக்கு இருந்திருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் கூடி வருங்க. கொஞ்ச நாள் போருங்க,
நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்தது. குழந்தைகளை வெளியில போகும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ விளையாடும் போதோ கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு சிம்மராஜ் என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு, திருமண காரியங்கள் வெற்றி அடையும். சுறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க. சில முக்கியமான விஷயத்தை பற்றி போராடி ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனாலும் சில தடைகள் வரும். இருப்பினும் இறைவன் இருக்கா எனக்கு மாற்றங்கள் வரும், நல்ல முன்னேற்றம் வரும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுவேன். நம்பிக்கையை வீண் போகாதுங்க. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு சில காரியத்தை ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள், பரவாயில்ல நடக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தோட செயல்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துலா ராசி அன்பர்களே, பண வரவுகள் வரும், சில வார்த்தைகள் தட்டி போகும், சில நேரம் நேரம் வந்து கொஞ்சம் தள்ளி 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 இன்றைக்கி என்னமோ நேரம் ஓடுறதே தெரில அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு வர விஷயம் 12 மணிக்கு நடக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு லாபகரமாக நடந்ததா அப்படின்னு பார்த்தா நடந்துடும். சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கோம், ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, நிறையா வேலைகளில் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறவா கூட நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சில பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், கவலையே படாதீங்க, அனுகூல்யமும் பிறக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்லதை சேர்த்துக்கணும், பகையை சேர்த்தப்படாதுன்னு சொல்லுவாள். அதுமாதிரி பகைமையை தயவு செய்து சேர்த்துக்குவாங்க. கோபத்தில் பேசுகிறது தப்பு கிடையாது, ஆனால் யதார்த்தமாக பேசுகிறது தப்பு கிடையாது, ஆனால் கோபத்திலேயே இருந்துன்றதா அதுக்கு மதிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள். அதை விட்டு கொடுங்க, நிச்சயம் கெட்டு போக மாட்டோம். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுல 100க்கு 100 முறை யோசிங்க. ஏன்னா இந்த இடம் நமக்கு வேலையிலையா இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி, திருப்பி கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம பண்ணதை சட்டுன்னு 1 நிமிஷத்தில் விட்டுட்டு போயிடப்படாது. விருச்சிகராசி என்பர்கள் இன்றைக்கி மற்றவா சொல்லக்கூடிய விஷயங்களில் காது கொடுத்து கேட்கலாம், மனசில் என்ன தோன்றதோ அதை செய்யலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில பேர் தங்கம் சேமிக்கணும், சில பேர் வீடு வாங்கணும், சில பேர் தொழிலில் நல்லா வரணும், சில பேர் குடும்பம் நல்லா இருந்தால் போகணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள், நிறைய எண்ணங்கள் இருக்கு. அதுக்குண்டான அடிப்படையான வித்தான நாள் என்ற நாள். வியாபாரத்தில் சில தடங்கள் வரும், அதை தாண்டி அதை ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலை வரும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு பொருளை ரொம்ப நாள் விற்காத பொருளை இந்த தினத்தில் விற்று அதை பணமாக மாற்றிடுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகரராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது நடக்காது நடக்காதுன்னு சொன்ன நபர்கள் முன்னாடி நடத்தி காண்பித்துருவீங்க. சில விஷயங்கள்லாம் மற்றவா நம்மளை கேலி கிண்டல் பேசினா பற்றியா, இப்போ ஜெயித்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நபர்கள் உங்கள் முன்னாடி நன்னா பேசுவா, பின்னாடி போய் வேற பேசுவா, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. வெளிநாடை பற்றி சிந்திப்பில், இடப்பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க, பூஜை புனஸ்காரங்கள் பரிகார முறைகளை பற்றி யோசிப்பீங்க. என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீலம்ங்க. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு, நடைபெறாத காரியங்கள் நன்னாவே நடக்கும். அந்த காரியங்களுக்காக பெரும் முயற்சி எடுப்பீங்க. வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. இடம் இடம் சம்பந்தமான பணவரவுகள், வாகனம் வாகன சம்பந்தமான பணவரவுகள். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னா முக்கியமான பிஸ்னஸ் பேசி அந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பணவரவு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் வரும்னு சொல்லியிருக்கேன். முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். முயற்சி திருவினையாக்கும். விடாது உழைப்பு வெற்றி தரும்.
டான்ஸ் கொலிச்சுருக்கா, பாட்டு சொல்லி கொடுத்துருவா, மியூசிஷியனாக இருந்துருக்கிற வாழ்க்கை. அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் உண்டு. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி அன்பர்களே, திறமைக்கு என்றைக்குமே பலன் இருக்குங்க. பேச்சு திறமை, செயல் திறமை, அந்த மாதிரி திறமையோடு செயல்படுவீங்க, நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும். புதிய தொழில் லாபங்கள் கிடைக்கும். இடமாற்றம் வெற்றியை தரும். சில நேரம் உடல் உபாதைகள் படுத்தி எடுக்கும். அதையும் தாண்டி சந்தோஷத்தில் அதை மறந்துடுவேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு, பணவரவுகள் தேடி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மர சம்பந்தமாக வேலை, ஒரு கம்பெனியில் சிஇஓவா டைரக்டராக இருந்துருக்கும், எதிர்பாராத சேல்ஸை கொடுத்து அதன் மூலமாக பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் மனோ தைரியம் மட்டும் இருந்தால் போகிறோம், எல்லா காரியங்களும் வெற்றி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டது, சார் நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஆன்மீக தகவல் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த அத்தனை எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா, அதாவது நமக்கு மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி முடிவு எடுக்க முடியாத நிலையில் நான் என்ன பண்ணிக்கணும், அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அப்படி குழப்பம் இருக்கும்பொழுது நம்ம முடிவெடுக்க முடியாத நிலையில் நம்ம என்ன பண்ணுறது, அந்த காரியத்தை தட்டி போடவும் முடியாது, ஏன்னா அந்த சான்ஸ் விட்டு போயிடும். காரியத்தை தட்டி போதாத நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா புஷ்ப பிரஸ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்ப பிரஸ்னத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன பிரசன்னத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் இந்த புஷ்ப பிரசனம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது நமக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்கும்போது, ரொம்ப மனதில் இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு நிறையா விஷயங்கள் இருக்கும்போது, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க பண்ண அற்புதமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சில பேர் இதை பார்த்துட்டும் மீறுவா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது புஷ்ப பிரசனம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக ஒரு இலை இருந்ததுன்னா அந்த இலையில் வெள்ளை புஷ்பம், அதாவது மல்லி புஷ்பம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிகப்பு புஷ்பம், ரெண்டையும் போட்டு கட்டிப்பான். ரெண்டையும் போட்டு கட்டி அழகாக மேலே வந்து ஒரு மஞ்சள் நூல்னால் கட்டுவான். ரெண்டையும் கட்டி சுவாமியினுடைய மடியில் வச்சு, அல்லது பாதத்தில் வச்சு, ஒன்று கோயிலையாக இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி, நல்லா வேண்டிப்பாள். கொஞ்ச நேரம் சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் படிப்பாள், அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது அதை படிப்பாள். சில நேரம் இறைவனாக பார்த்து அதை முன்னோக்கி தள்ளுவார். அப்படி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை விட்டு ஏதேனும் ஒரு புஷ்பம் எடுத்துக்கோங்க. மல்லி புஷ்பம், நல்ல மங்களகரமான காரியத்துக்கு மல்லி புஷ்பத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி அந்த மல்லி புஷ்பம் வந்துச்சுன்னா ப்ரொசீட் அப்படின்னு அர்த்தம். அப்படி மல்லி புஷ்பம் வரலை, சிகப்பு புஷ்பம் வந்துடுத்துன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஒரு 15 நாட்கள் கழிந்து, ஒரு பட்சம் கழிந்ததுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி புஷ்பம் போட்டு பாருங்கள். அந்த காரியத்தில் இறைவன் உங்களுக்கு திருப்பியும் வெற்றி சின்னத்தை காண்பித்தார் என்றால் நிச்சயமான அமோக பலன்கள் கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மன குழப்பங்கள் தீர இந்த புஷ்ப பிரசன்னம் அப்படிங்கிறது பெரும் துணையாக இருக்கும். இப்படி உங்கள் மனக்குழப்பம் இருக்கும்போது நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம், அப்படி கோயில்லையும் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவா, அடிக்கடி நிறையா விஷயத்துக்கு பண்ணப்படாதுன்னு சொல்லுவா. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ பண்ணுறது தான் நல்லது. அடிக்கடி எல்லா காரியத்துக்கும் பண்ணாதீங்க. அப்படி பார்க்கும்பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்குண்டான புஷ்ப பிரச்சனை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகலா. நன்றி.